ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை சேப்பாக்கத்துல பலதரப்பட்ட எதிர்ப்புகளையும் தாண்டி மேட்ச் நடக்கிறதா இருக்கு. சென்னை சேப்பாக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடக்கிறதா இருக்கு. இந்த ஐபிஎல் மேட்ச் குறித்து டிக்கெட் விற்பனையானது நடந்துட்டு வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்தோட இந்த மேட்சை பார்க்க போறோம் அப்படின்னு டிக்கெட்டை வாங்கிட்டு நிறைய கட்டுப்பாடுகளோட மைதானத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மைதானத்துக்கு வெளியில அமீர், வெற்றிமாறன், ராம் இவங்கெல்லாம் வந்து இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினரும் வந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானும் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதனால வர வர இந்த போராட்டம் ரொம்ப வலுவாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் டிக்கெட் வாங்குற ரசிகர்களை அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. இதனால டிக்கெட் வாங்குற ரசிகர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இந்த ஐபிஎல் மேட்சை பார்க்கணும்னு நினைக்கிற எல்லா ரசிகர்களும் மைதானத்துக்குள்ள பத்திரமா போவாங்களா அப்படின்றதே கேள்விக்குறியா இருக்கு. மைதானத்துக்கு வெளியில ரொம்ப கலவரமாவே போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.